ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ராகவா லாரன்ஸ்னாலே வந்து முனி முனி காஞ்சனா, அதுக்கப்புறமா வந்து காஞ்சனா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேய்ப்படங்கள் தான் ரொம்ப ஃபேமஸான விஷயமா பேசப்படும். இதெல்லாமல் அவர் தெலுங்குல சிவலிங்கா அப்படின்னு ஒரு பேய்ப்படம்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து 2005 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி கிட்டத்தட்ட 800 நாட்களுக்கு மேலே ஓடின படம் சந்திரமுகி, தர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம். அந்த படத்தை வந்து பி வாசு வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். இப்போ அந்த படத்தோட பார்ட் டூ, சந்திரமுகி பார்ட் டூ வந்து ரொம்ப நாளாக வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருந்த கதையை இப்போ லாரன்ஸ் அவர்கள் தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மான நியூஸ் ஆயிருக்கு. இதை பற்றி லாரன்ஸே வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பி வாசுவோட டேரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் லாரன்ஸ் வந்து இந்த படத்தை பண்ண போகிறாரு. இந்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படிங்கிறத பற்றி இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல. ஆனால் இந்த படத்தோட அட்வான்ஸ்லேருந்து வந்து அமௌண்ட்டில் 3 கோடி ரூபாயை வந்து பிஎம் கேர்ஸ், அதுக்கப்புறமா வந்து சிஎம்மோட ஃபண்டு, அப்புறம் வந்து டிசேபிள் மக்கள், அதாவது வந்து பாதிக்கப்பட்ட உடல்நலன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஊனமுற்ற மக்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த இதனால் வந்து இந்த கொரோனா வைரஸால் வந்து உணவு இல்லாமல் வருத்தப்படுற மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து 3 கோடி ரூபாயை வந்து லாரன்ஸ் அவர்கள் கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். அதே சமயத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டான படத்தை திருப்பி எடுக்கும்போது, அதுவும் வந்து ப்ராப்பரான ஒரு கதை வேறுறவங்க படத்தில், ஸோ கண்டிப்பாக படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிறது நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எல்லோரும் தங்களால் முயன்ற உதவி வந்து மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கும் நம்மளுடைய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு ஹீரோயினாக யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோகளுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.